enlightening the thirsty. தந்தையே இவர்களை மன்னியும் என்று கூறி தனக்கெதிராக அநேக துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்த மக்களை மன்னித்து அவர்களுக்கு தந்தையினிடத்திலிருந்து ஆசிரையும் பெற்று கொடுத்த இறைவன் இதோ இந்த காலை வேளையில் நம்மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். இங்கிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் மன்னிப்பதற்காகவும் ஆசிர்வதிப்பதற்காகவும் அருளை பழிவதற்காகவும் நற்கருணையாண்டவர் காத்திருக்கிறார். நற்கருணையாண்டவரை, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பவரை, தந்தையினிடத்திலிருந்து ஆசிரையும் அருளையும் நிறைவாக பெற்று நமக்கு வழங்குகின்றவரை, இரக்கத்தின் தேவனை இப்பொழுது நாம் ஆராதனை செய்வோம். ஒவ்வொரு வாக்கியத்திற்கு பின்பும் ஆராதிக்கிறேன் என்று நாம் பதில் கூறி நற்கருணை ஆண்டவரை ஆராதனை செய்வோம். தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி உமக்கெதிராக அநேக துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்த அவர்களை மன்னித்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுக்காக பாவங்களை சுமந்து கொண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை கொடுப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். பாவத்திற்குரிய தண்டனையிலிருந்து விடுதலை கொடுப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். பாவத்தை மன்னிப்பதினால் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். பாவத்தை மன்னிப்பதினால் எங்களுக்கு மன அமைதியை கொடுப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். சோதனையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். பாவத்தை எதிர்த்து போராடுகின்ற சக்தியை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த உலகத்திலே தீமைகளை எதிர்த்து போராடுகிற ஆற்றலை எங்களுக்கு கொடுப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களோடு இருந்து தீமையை எதிர்த்து போராடுகிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய பலமான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய ஆற்றலான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுக்கு சக்தியை கொடுப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய ஆன்ம பலத்தை கொடுப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய ஆன்மாவை வாழ செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். சோர்ந்து போன வேளையிலே எங்களை தூக்கி விடுகிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். பாவத்திற்கு அடிமையான எங்களை மீண்டும் மீட்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய மீட்பின் தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய விடுதலையின் தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களின் ஆறுதலின் தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ஆண்டவரே, இதோ எங்களை ஒவ்வொரு நாளும் மன்னித்து உம்முடைய இரக்கத்தையும் ஆசிரையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். அந்த கிருபைக்காக நாங்கள் அனைவரும் உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்முடைய அருகில் வர நாங்கள் தகுதியற்றவர்கள், உம்முடைய இரக்கத்தை பெற நாங்கள் தகுதியற்றவர்கள், உம்முடைய அருளையும் ஆசிரையும் பெற நாங்கள் தகுதியற்றவர்கள். இருப்பினும் எங்களுடைய பாவங்களை பாராமல், எங்களுடைய தகுதியின்மையை பாராமல், உம்முடைய நன்மைதனத்தின் வழியாக, உம்முடைய இரக்கத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறீர். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நாளுக்குரிய ஆசிரை கொடுத்திருக்கிறீர். இந்த நாளுக்குரிய அருளையும் சக்தியையும் கொடுத்திருக்கிறீர். இதோ இந்த நாளிலே நீர் எங்களோடு பயணம் செய்ய இருக்கிறீர். உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம். இயேசு ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் இதோ எங்களுடைய சகோதர சகோதரிகளை நாங்கள் மன்னிக்கக்கூடிய அருளை தாரும். இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே துரோகம் செய்தவர்களையும் நாங்கள் துரோகம் செய்தவர்களையும் மன்னிக்கின்ற ஆற்றலை எங்களுக்கு இந்த நாளில் நிறைவாக தந்து, மன்னித்து மன அமைதி பெறவும், மன்னிப்பை பெற்று மன அமைதி பெறவும் நிறைவாக எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆமீன்.
கக்கும் நீரெந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன் உன்னை பாட வருகின்றேன் உன்னை அன்பு செய்கின்றேன் இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன் தலைவர் பறிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். மத்தேயுனர் செய்தி 18:27 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நிறுவனத்திலே தியானம் கொடுக்க வேண்டும் என்று அந்த நிறுவனத்தின் தலைவர் ஒரு குருவானவரை அழைத்தார். அந்த நிறுவனத்திலே மகிழ்ச்சி இல்லை, அமைதி இல்லை, அங்கே சந்தோஷம் எதுவும் இல்லை. எனவே எப்படியாவது மீண்டும் இந்த நிறுவனத்திலே மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த நிறுவன தலைவர்
அந்த இல்லத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் தியானம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற நோக்கில அந்த குருவானவரை அழைத்தார். 5 நாட்கள் தியானம் கொடுங்கள் என்று சொல்லி அந்த குருவானவரிடத்திலே கூறினார். அப்பொழுது அந்த குருவானவரும் சென்று 4 நாட்கள் மன்னிப்பை பற்றி அவர்களுக்கு எடுத்து கூறினார். விவிலியத்திலிருந்தும் திருச்சபையினுடைய பாரம்பரியத்திலிருந்தும் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் மன்னிப்பின் மகத்துவத்தையும் மேன்மையையும் அவர்களுக்கு நிறைவாக எடுத்து கூறினார். 4ஆம் நாள் இறுதி நேரத்திலே இறுதி உரையிலே அவர் தன்னுடைய தியானத்தை கேட்டு கொண்டிருந்தவர்களிடத்திலே இப்படியாக சொன்னார். இப்பொழுது இந்த 4ஆவது நாளிலே நான் உரையாற்ற போவது கிடையாது, நீங்கள்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்திலே கூறிவிட்டு 4 நாள் தியானத்தை நீங்கள் கடந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களில் விருப்பம் இருப்பவர்கள் எழுந்து சென்று உங்களுக்கு எதிராக யாராவது தவறு செய்திருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் யாருக்கு எதிராவது தீங்கு செய்திருந்தால் அவர்களிடத்திலே சென்று மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லி அந்த குருவானவர் சொன்னார். அவர் சொன்னபொழுது ஒருவர் கூட எழுந்திருக்கவில்லை, எல்லோரும் அமைதியாகவே இருந்தார்கள். 4 நாள் தியானம் கடந்து விட்டது, கடைசி நாள் 5ஆவது நாள் மட்டும்தான் இருக்கிறது. அப்பொழுது அந்த குருவானவர் மீண்டும் ஒரு முறை சொன்னார், உங்களில் விருப்பம் இருப்பவர்கள் மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மன்னிப்பை பெற வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் தயவு செய்து எழுந்து சென்று உங்களுடைய சகோதரர்களிடத்திலே மன்னிப்பை கொடுக்கவும் மன்னிப்பை பெறவும் முயற்சி எடுங்கள் என்று 2வது முறை சொல்லிய பொழுது ஒரே ஒரு நபர் மட்டும் எழுந்தார். மீண்டும் 3வது முறையாக அவர் சொன்னார், மீண்டும் கூறுகிறேன், உங்களில் யாராவது மன்னிப்பை பெற விரும்பினால் மன்னிப்பை கொடுக்க விரும்பினால் எழுந்து செல்லுங்கள் என்று. அப்பொழுது ஒரு சில நபர்கள் மட்டும் எழுந்தார்கள். மீண்டும் 4வது முறையும் அவர் சொன்னார், மீண்டும் கூறுகிறேன், மன்னிப்பை பெறவும் மன்னிப்பை கொடுக்கவும் விருப்பம் உள்ளவர்கள் எழுந்து செல்லுங்கள் என்று. பொழுது அந்த இல்லத்தில் இருந்த இன்னும் ஒரு சிலர் எழுந்து சென்றார்கள். பல மனிதர்கள் அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நீ விடுதலை பெற வேண்டும் என்றால், நீ புதுமையை காண வேண்டும் என்றால், அற்புதத்தை காண வேண்டும் என்றால் மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும். மன்னிப்பு கொடுக்காமல் மன்னிப்பு பெறாமல் உன்னுடைய வாழ்க்கையில மன அமைதியோ மகிழ்ச்சியோ விடுதலையோ கிடையவே கிடையாது என்று கூறினாராம். அதை கேட்ட பின்புதான் அனைவரும் எழுந்து சென்று மன்னிப்பை கொடுத்தார்கள், மன்னிப்பை பெற்றார்கள். எங்கே மன்னிப்பு கொடுக்கப்படுகிறதோ, எங்கே மன்னிப்பு பெறப்படுகிறதோ அங்குதான் மகிழ்ச்சி இருக்கிறது, உண்மையான விடுதலை இருக்கிறது, அங்குதான் மன அமைதி இருக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பு என்பது மிக கடினமான ஒரு செயல். இந்த நிகழ்விலிருந்து நாம் பார்ப்பது மன்னிப்பு என்பது மிக கடினமான ஒரு செயலாக இருக்கிறது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் யாரிடத்திலே அதிகமாக மன வருத்தத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைய சமுதாயத்தில குறிப்பாக குடும்பத்தில கணவன் மனைவிக்கிடையே அதிக மன வருத்தங்கள் கோபங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே அதிகமான மன வருத்தங்கள் இருக்கின்றன. அதேபோன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில அதிகமான மன வருத்தங்களும் கோபங்களும் இருக்கின்றன. எனவேதான் இன்று அதிகமாக நாம் யாரிடத்தில பேச விரும்புவதில்லை என்று சொன்னால், ஒன்று கணவன் மனைவி இடத்தில, அல்லது பெற்றோர் பிள்ளைகளிடத்தில அதிகமான உறவு விரிசல்கள் இருக்கின்றன, அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில அதிகமான உறவு விரிசல்கள் இருப்பதை நாம் காண்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நிலைகளில அநேக மக்கள் மன்னிக்க விருப்பம் இல்லாதவர்களாயும் மன்னிப்பை பெற விருப்பம் இல்லாதவர்களாயும்
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் அருமையான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். மன்னிப்பு பெறவும் அதே வேளையில மன்னிப்பை கொடுக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். மன்னிப்பு இருந்தால் மட்டும்தான் நாம் அனைவரும் மோட்சத்திற்கு செல்ல முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக எடுத்து சொல்லுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற உவமையில இயேசு கிறிஸ்து சொல்லுகிற செய்தியை பாருங்கள். தலைவன் ஒருவன் தன்னிடத்திலே கடன்பட்டவரை அழைக்கின்றார். அழைத்து அவனிடத்திலே சொல்லுகிறார், நீ பட்ட கடனை திருப்பி தந்துவிடு என்று சொல்லி தலைவன் தன்னிடத்தில் கடன்பட்டவனை பட்டவனிடத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது அவன் எந்த நிலையில் இருந்தான் என்பதை இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மத்தேயுவின் செய்தி 18வது அதிகாரத்திலே 25வது இறைவசனம், அவன் அதை திருப்பி தர இயலாத நிலையில் இருந்தான். தன்னுடைய தலைவனிடத்திலிருந்து பெற்ற கடனை திருப்பி தர முடியாத நிலையிலே இருந்தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். தலைவன் என்பவர் இறைவன், கடன்பட்டவர் என்பவர் நீங்களும் நானுமாக இருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்ற இரக்கம் ஏராளம். இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்ற ஆசிரும் கொடைகளும் ஏராளமாக இருக்கிறது. நாம் தகுதியற்றவர்கள், ஆண்டவர் முன் நிற்க தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் கூட நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஏராளமான இரக்கத்தையும் அருளையும் ஆசிரையும் கொடைகளையும் உங்களுக்கும் எனக்கும் பொழிந்து கொண்டிருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இரக்கத்தையும் ஆசிரையும் திருப்பி தந்துவிடு என்று கேட்டால் நம்மால் முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் நம் இந்த உலகத்திலே கருதரிப்பதற்கு முன்பாகவே, தாயினுடைய கருவறையில நாம் கருதரிப்பதற்கு முன்பாகவே, எக்காலத்திற்கு முன்பாகவே நற்கருணை ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்து அந்த நாளிலிருந்து தன்னுடைய அருளை நம் ஒவ்வொருவருக்கும் பொழிந்திருக்கிறார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான், அவன் கடனை திருப்பி தர இயலாத நிலையிலே இருந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த தலைவன் என்ன செய்தான், அவனையும் அவனுடைய மனைவி மக்களோடு கடனை திருப்பி தருகிறவரை அவனை ஒப்படைக்கிறான். ஆம் அன்பார்ந்தவர்களே, அவனையும் அவனுடைய மனைவி மக்களையும் அவனுடைய உடைமைகளையும் விற்று கடனை திருப்பி தருகிறவரை அவனை சிறையில் அடைக்கிறான். அதாவது எக்காலத்திற்குமே இறைவனிடத்திலிருந்து பெற்று கொண்டதை நாம் திருப்பி தர முடியாது. நாம் என்னதான் செய்தாலும், எவ்வளவுதான் பரிகாரம் செய்தாலும், எவ்வளவுதான் தியாகம் செய்தாலும், எவ்வளவுதான் நற்செயல்கள் செய்தாலும், இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அளவுக்கு நம்மால் திருப்பி தர முடியாது. அதைத்தான் இந்த வரிகள் குறித்து காட்டுகின்றன. ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த கடன் பெற்றவன் திருப்பி தர இயலாதவனாக இருந்த காரணத்தினால் அவனையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் உடைமைகளையும் விற்று அடைக்கும் வரை அவனை சிறையில் அடைக்கிறான். அப்பொழுது அந்த கடன் பெற்றவன் அவனிடத்தில பொறுத்தருள்க, நான் திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது இறைவன் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை இந்த இறைவசனம் கூறுகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அவன் தலைவனிடத்தில் வேண்டுகிறான், என்னை பொறுத்தருள்க, எப்படியாவது நான் திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் கெஞ்சி கேட்கிறான். அப்பொழுது தலைவனுடைய செயலை பாருங்கள். தலைவர் அவனை விடுவித்து அவனுடைய கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்கிறார். இரண்டு விதமான செயல்களை இறைவன் செய்கிறார். நற்கருணை ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கிற பொழுது, நற்கருணை ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இறைவன் இரண்டு விதமான செயல்களை செய்கிறார். ஒன்று, நமக்கு விடுதலையை வழங்குகிறார். இரண்டாவது, நாம் செய்த தவறுகளுக்கு நிச்சயமாக நாம் பரிகாரம் செய்ய வேண்டும்.
எவ்வளவு குற்றங்கள் செய்கிறோமோ எவ்வளவு பாவங்கள் செய்கிறோமோ அதற்குரிய பரிகாரத்தை நாம் செய்யாதவரை விண்ணுலகத்திற்கு செல்ல முடியாது. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் அணுகுகிற பொழுது குருவானவர் வழியாக இறைவன் பாவத்தை மன்னித்து விடுகிறார். மன்னித்த இறைவன் அதே சமயத்திலே ஒரு சில பரிகாரங்களை செய்ய அந்த இடத்திலே கூறுகிறார். அதாவது இது எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், நாம் எந்த அளவுக்கு தீமை செய்கிறோமோ பாவம் செய்கிறோமோ அதை நினைத்து மன வருத்தப்படுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அதே வேளையில நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்திலிருந்தும் நாம் பெற வேண்டிய தண்டனையிலிருந்தும் இறைவன் நமக்கு விடுதலை தருகிறார். இதுதான் இறைவன் நமக்கு அளிக்கின்ற மிகப்பெரிய கொடையாக இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை, அந்த பாவத்திற்காக நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்திலிருந்தும் இறைவன் விடுதலை தருகிறார். இந்த ஒரு மகிழ்ச்சியை நம்மால் அனுபவிக்க முடிகிறதா என்று சொன்னால் பல சமயங்களில் முடியாமல் போய்விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, பல சமயங்களில இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அந்த விடுதலையையும் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்திலிருந்தும் விடுதலையை கொடுக்கிறார், அதை நம்மால் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஏன் என்று சொன்னால், இறைவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னிக்க வேண்டும். அதைத்தான் அடுத்து வருகின்ற வரிகள் எடுத்து கூறுகின்றன. அந்த கடன் பெற்றவனிடத்திலே ஒருவன் சிறிய தொகையை கடனாக பெற்றிருக்கிறான். அவனை சந்தித்த பொழுது அவனிடத்திலே கடனை திருப்பி கொடுத்து விடு என்று கூறி அவனுடைய கழுத்தை நெரிக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இந்த இடத்திலே இறைவன் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்து விடுகிறோம்? நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராக செய்த ஒரு சில குற்றங்களை பாவங்களை நாம் மிகைப்படுத்தி அதிகப்படுத்தி அவர்களை மன்னிக்க விருப்பம் இல்லாதவர்களாக இருந்து விடுகிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதனால் தான் இறைவனுடைய மன்னிப்பை நம்மால் பெற முடியவில்லை. எப்பொழுது இறைவன் தருகின்ற விடுதலையையும் அவர் கொடுக்கின்ற மன்னிப்பையும் நாம் பெற முடியும் என்று சொன்னால், நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராக செய்த குற்றங்களை நாம் மன்னிக்கிற பொழுது இறைவனுடைய மன்னிப்பை நாம் பெற முடியும். அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பு என்ற செயல் இல்லாமல் விண்ணரசை நாம் அடையவே முடியாது. இதைத்தான் கடைசியாக இந்த உமையினுடைய கடைசி வரிகளாக இருக்கிறது. அந்த தலைவன் கடன் பெற்றவனிடத்திலே சினம் கொண்டவனாக அவனை வதைப்போரிடத்திலே ஒப்படைக்கிறார். அவன் மன்னிக்க மனம் இல்லாதவனாக இருந்த காரணத்தினால் வதைப்போரிடத்திலே ஒப்படைக்கிறார். அதாவது முடிவில்லாத நரகத்திற்கு அவனை கையளிக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திலே கணவன் தவறு செய்திருக்கலாம், மனைவி தவறு செய்திருக்கலாம். ஆனால் எனக்கு எதிராக தவறு செய்த கணவனை மனைவியை நான் மன்னிக்காத வரை எனக்கு விண்ணுலகம் கிடையாது. என்னுடைய பிள்ளைகளோ அல்லது என்னுடைய பெற்றோரோ எனக்கு எதிராக மன்னிக்க முடியாத என்னுடைய உணர்வுகளை என்னுடைய இதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் மன்னிக்காத வரை நமக்கு விண்ணுலகம் இல்லை. அதே போன்று நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நம்மை ஏமாற்றி இருக்கலாம். அவர்களை மன்னிக்காத வரை நமக்கு விண்ணுலகம் இல்லை. மன்னிப்பு கொடுக்காத வரை, மன்னிப்பு பெறாத வரை விண்ணுலகம் சாத்தியமில்லை. ஆமீன். முடிவு பெறுவே புதிய நீ.
இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதா அவர்க்கும் சுதன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றி ஆற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி ஜெபிப்போமா. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறுமை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு வழியுண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் பள்ளியில் இணைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஒப்புகொடுக்கப்படுகிறது. லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் மற்றும் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாக. மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், திருவண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலப்ரேஷன் மல்டி பர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், பசில் மேரி குளோரி, ஆரோக்கிய மரி, மரிய செல்விஷ், அபியே கஸ்தான் உடல் நலன் மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும், சென்ஜாக் ஆண்டனி, விக்டர் ஹெலன் உடல் நலம் பெறவும் வேலையால் கிடைக்கவும், இதய ஆண்டவருக்கும் சகாய அன்னைக்கும் நன்றியாகவும், சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்தராஜ், அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ரஞ்சிதம் குடும்ப கருத்துகளுக்காகவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், அந்தோனிராஜ், ஜோதிகா, மேரி திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாகவும், செல்வட்ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திடவும், அருள் பிரகாசம் ஆன்மிலை பாற்றிக்காகவும், தர்மராஜ் குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம்பெரிய நாயகசாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி ரோசாலி, ரைசி லூர்துமரி, ஜெயமரி, சந்தனமரி, சூசை வலாந்தின் ரிஜினா மேரி, ரெசினாபேல் அலெக்சாண்டர், பாபு, கோலம் இருதயமரி, சூசை ஆரோக்கியமரி, ரெசின் அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு மார்கரேட், சபரிமுத்தம்மாள் இவர்களுடைய ஆன்மிலை பாற்றிக்காகவும், பாப்பு இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் உள்ள நலத்திற்காகவும், பாப்பு ராயர், பாப்பு ஆபேல் இவர்களுடைய ஆன்மிலை பாற்றிக்காகவும், கர்தினால் தெபோஸ் பகுதியில் வாழுகின்ற மக்களுக்காகவும், அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பவம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து ஸ்டீபி நன்றியாகவும், யானிக் ஆண்டனி ராஜ் பிறந்தநாள் நன்றியாகவும், பெர்னார்ட் மரி சொசிம் நன்றியாகவும், குடும்ப அமைதி குடும்ப நலனுக்காகவும், சேவியர் மரி பிரிஸ்கா தெய்வபயம் நற்படிப்பு தேவ ஆசிர் வேண்டியும், ஆரோக்கிய மேரி மதலேன் மரி ஆண்மிலை பாற்றிக்காகவும், மரியன் ஆண்மிலை பாற்றிக்காகவும், ஆறுமுகம் ஆண்மிலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித கிளாராவினுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம். நற்கருணை ஆண்டவரின் துணையோடு நம்மால் எதையும் செய்ய முடியும். தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, திருடர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களை விரட்ட நற்கருணை ஆண்டவர் நமக்கு சக்தியை கொடுக்கிறார் என்பதைத்தான் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில நற்கருணை ஆண்டவருக்கு முக்கியத்துவம் தராமல், அவரை மையப்படுத்தாமல் வாழ்ந்த நேரங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எளியோரின் புகலிடமாம் இறைவா, புனித கிளாரம்மாளை உமது அன்பால் ஆட்கொண்டு ஏழ்மை வாழ்வை விரும்பியற்க செய்தருளினி. திருச்சபைக்கு அவர் வழியாக நீவிர் கொடுத்த படிப்பினைகளுக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் உமக்கு புகழ் சாற்றுகின்றோம். நாங்களும் ஏழ்மையை கடைபிடிப்பதின் வழியாக
கிறிஸ்துவை பின்பற்றி எங்களை ஒருத்து அன்பில் வளர்ந்து புனிதத்தின் நிறைவை அடைய செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து வெளியேறு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனம் 1 12 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் இதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருள்களை எடுத்துவை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாக அவற்றை வெளிக்கொணர்வார்கள். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோல்மேல் வைத்து இருள் சூழ்ந்தும் வெளியே தூக்கிச் செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள், ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருள்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனிடமிருந்து இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாயிருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கு செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வது. அவர்களின் தலைவர் இருளில் தோளில் சுமையுடன் மதிலியுடே வெளியேறுவான். அவனை வெளிக்கொண்டவர்க்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவர் தன் முகத்தை மூடிக்கொள்வான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்த்தெழுந்தனர். அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணிய வில்லேன குறிமாறினர். பல்லவி, இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். தம் தொழுகை மேடுகளால் அவர்களுக்கு சினமூட்டினர். தம் வார்ப்பு சிலைகளால் அவர்களுக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். பல்லவி, இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். தம்
தம் வலிமையை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார். தம் மாட்சியை எதிரியிடம் ஒப்புவித்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தார். தம் உரிமை சொத்தின் மீது கடுஞ்சினம் கொண்டார். அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது. பல்லவி, இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். Alleluia, 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 Alleluia. உம்முழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. செய்திலிருந்து வாச. ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவர்களை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான். அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தாய் என்று கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தார். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவரை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பாலுள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே,
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புனிதரின் பேரின்பமாகிய இறைவா, புனித கிளாராவுடைய நினைவு நாளில் நாங்கள் தாழ்மையுடன் உமது பீடத்தில் செலுத்தும் காணிக்கைகளை ஏற்றருளும். நாங்கள் இவ்வுலக தடைகளிலிருந்து விடுபட்டு உம்மையை எங்கள் ஒரே செல்வமாக கருத செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றி புகழ்வது தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மக்களை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவினால் ஒருவானை புனித காலத்தின் அருட்கொடைகளை பெற்றனுபவிக்க அவர்களை அழைத்து செல்லுகிறீர். ஆகவே வானத்துதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூலக இறைவனம் ஆண்டவர் வானமும் மையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்துள்ளோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்துள்ளோம். எங்களை சோதனையில் விழுவிடாமே தீமையிலிருந்து எங்களை சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மெய் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருபலம் கொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஜூபிலி ஆண்டுக்கான ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்து, நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயையும் சக்கேயையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழைச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் படையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும்
உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருட்பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருளறிந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். நன்றி கோரி மன்றாடுவோமா. இன்ப சுனையாம் இறைவா, இந்த அருட்சாதனத்தின் வல்லமையால் நாங்கள் புனித கிளாராவை பின்பற்றி உமதன்பு நெறியில் செல்ல எங்களுக்கென்றும் துணை புரியும். நீர் எங்களிடம் தொடங்கிய நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை தொடர்ந்தாற்றே நிறைவுபடுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீ அவருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா? சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மானி அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. ஆதாரம் நீயே என்று அண்டி வருவோர்க்கெல்லாம் ஆதரவு தருபவரே ஆரோக்கிய அன்னையே. அம்மா உன் ஆசி எல்லாம் ஏழைகளின் பாக்கியமே, என்னாலும் இவர்களுக்கு உதவிடும் என் திருக்கரமே. கண்ணின் மணியை போல எமை காத்திடும் தெய்வ தாயே, மண்ணின் மைந்த நாங்கள் உதன் பாதம் பற்றியே வாழ்வோ. இன்னும் ஒரு முறையும் தாயினி இந்த உலகினில் பிறந்தாள், ஏழை எளியவரும் ஓடிணைந்து புது உலகம் படைப்ப. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே.